ஃபார்க்ரை ஃபோர் விளாண்டுட்டுருக்கேன் நான் உங்கள் சிஜே. லாஸ்ட் 2-3 டேஸாக நம்ம வந்து சின்ன சின்ன மிஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு இருந்தோம், மெயின் மிஷன் அதுவும் போகாமல். இன்றைக்கும் கூட ஒரு குட்டி மிஷன் முடிக்கலான் தான் பிளான் பண்ண. என்னால் ஒரு குட்டி மிஷன் இங்கே எங்கேயோ இருக்குன்னு நினச்சினேன். ஓ, இந்த பக்கம் இங்கே ஒரு ஆர்ம் டெஸ்கட் இருக்குது, இது போகலான்னு யோசித்தேன். மெயின் மிஷன்ஸ்க்கு பக்கத்துலேயே கூட சேர்ந்து சப்மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறனால இதையும் முடிப்போம்னு. எங்கே பாதை இருக்குன்னு அதில் அங்கே இருக்க வேண்டி. ஓகே, ஓகே. ஆக்சுவலாக இந்த ஆர்ம்டு வீக்கிள்ஸ் இது பண்ணுறது, அப்புறம் இன்னும் ஒருத்தன் கூட சாகலையா? என்ன வண்டி விட்டு இறங்கிட்ட? சரி, ஓகே. என்னமோ பேசிட்டு இருந்தேன், என்னன்றதே மறந்துட்டேன். இவங்கிட்ட இவங்கள பார்த்து சண்டை போட்டதுல இடம் சிறுத்தைகள் நடமாடும் இடம் நினைக்கிறேன். துப்பாக்கியில் சொல்றதெல்லாம் சரிவிட்டு வராது, அடிச்சு தூக்கிடுவீங்களே. தப்பிச்சிட்டாண்டா? இன்றைக்கி என்ன போகிற வர வழியெல்லாம் நிறைய ஆளுங்க வந்து நம்மளை உசுரம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு மிஷனை ஒழுங்காக முடிக்க விட மாட்டேன்றாங்களே. அப்போ அந்த மிஷன் ரொம்ப கடுமையாக போயிடுமோ? சரி, போவோம். வந்துட்டோம். என்ன, எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்க இன்னைக்கு? அவங்க ஊரில் எதுவும் முக்கியமான நாளா? சீஃப்லாம் இல்லை நானே. ஏ, கவனம்டா, சொல்லி வாய முடியல வண்டியில் வந்து பேசிட்டேன். ஓகே ஓகே ஓகே. அப்பா, சாகசம். எந்த மாதிரி சாகசம்னா, ஆ யூ ஹியர், வி கேன் லீவ் வாட் எவர் யூ ஆர் ரெடி, நோ ரூம் இன் தி கேப், யூ ஹேவ் டு ரைட் ஆன் டாப் ஆஃப் தி ட்ரக்.
we can leave whenever you are ready in Ranga. Namma ready da. What we're doing, delivering a bunch of weather balloons, yeah? We can't afford spy satellites. So the balloons carry digital cameras over main facilities. We can leave whenever you are ready. I am ready. கிளம்பலாம். நேற்று இதே மாதிரி ஒரு மிஷன் தான், கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிட்டோம். இன்னைக்கு இந்த மிஷன் இந்த பக்கம் போகிறோம், இந்த பக்கம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன் மறந்துட்டேன். ஆனால் இன்னும் ஒருத்தனையும் காணா. இதே இந்த இடத்துக்கு வரும்போதே ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க இன்னைக்கு. அநேகமாக இந்த மிஷனில் கூட்டம் கூட்டமாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா எவ்வளோ சுட்டாலும் சாக மாட்டேங்கிறா. அடுத்து வர்ற அடுத்து நிறைய ஓடுறாங்க, நிறைய ஓடுறாங்க, பின்னாடி ஓடுறாங்க. டேய் நீ வண்டியை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஓடினானே நான் அழகாக சுடுவேன்டா. நீ வேற வண்டியை சுற்றி சுற்றி அழகா, டேய் வண்டியை கொஞ்சம் ஒழுங்காக ஓட்டண்டா. நல்ல வேலை இதுலலாம் ஆள் உட்காந்துருந்தானா நம்மளை சுட்டு தெரிக்க விட்டுருப்பாங்க. எங்கிட்ட போகணும், குகைக்குள்ளலாம் போறீங்கடா டேய். டன்னல் வாட்ச் யுவர் ஹெட் தான். பிஹைண்ட் அஸ் எங்கடா வர்றாங்க? நீ உண்மையிலே ஆளை பார்த்துட்டு சொல்றியா இல்ல சும்மா நான் அலர்ட்டா இருக்கணும்ன்றக்கா கத்திக்கிட்டு இருக்கிறியா? வண்டியை முதல் ஆட்டமா ஊட்டாளே. அப்பாடி ரெண்டு பேரும் சுட்டண்டா. நான் வண்டியை சுடவே இல்லை, அரைகுறையாக தான் சுட்டேன். ஆனால் வண்டி கவுந்ததில் பின்னாடி இருந்தவன் ஜெருக்கு கொடுத்து கீழே விழுந்துட்டான். ஏத்திடுறாங்களா? நானெல்லாம் ட்ரக்கில் போனேன்னா அவங்களை ஏற்றிட்டு போயிடுவேன் தெரியுமா. நீ ஏற்றுறதுக்கெலாம் ரொம்ப பயப்படுறேன். இப்படி ஆளெல்லாம் டிரைவராக போட்டு அப்புறம் எப்படி நாங்கள் வண்டி ஓட்டுறது? இன்னும் எவ்வளோ தூரம்டா? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா? நான் அங்கங்கே நெருப்பெல்லாம் எரியுது, இன்னும் எவ்வளோ பேர் தூத்துறான் எவ்வளோ தெரியலையே. அதை ரிப்பேர் பண்றன்ற பேர்ல thank you for bringing in those convoys safely. We can start passing supplies down to fighters outside the outpost. டேய் அப்படி பார்த்தால ஈ தான்டா ரிப்பேர் பண்றதுக்கு, அதை விட்டுட்டு ஏன்டா வேற பட்ட நம்பினே? ஒரு ஆர்வத்தில் ரிப்பேர் பண்றதுக்கு பதிலாக வண்டியை சுட்டுட்டேன். ஆக்சுவலாக அது கூட ஏன் நினச்சேன்னா, இந்த கன் இந்த ரிப்பேரிங் டூலை எடுத்துகிட்டு போய் இதை சுட்டு பார்க்குறதுக்கு பிளான் பண்ணேன். வா வா வா, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கன் வேணாம், பக்கத்தில் இது மேலேயே சுட்டோம்னா நம்ம மேலேயே அடிச்சு தூக்கிது. சரி ஓகே, இன்னொரு நல்ல மிஷனை நல்லபடியாக முடித்தாச்சு.
பக்கத்தில் சிங்கம் புலிக்காடியெல்லாம் சுற்றுற ஏரியாவாக இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கணும் போல் இருக்குது. இப்போ வேறு எங்கேயாவது ஆர்ம்ட் எஸ்கார்ட் இங்கே ஒரு பேக்கேஜ் இருக்குது, நாளைக்கு வேணால் வந்து ஒரு பேக்கேஜ் டெலிவரி பண்ணி பார்ப்போம். ஆர்ம்ட் எஸ்கார்ட் மிஷன் என்னையோட முடிச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து பேக்கேஜ் டெலிவரியை பற்றி யோசிப்போம். செல் பண்ணுறதுக்கு ஒன்றுமில்லை, கஸ்டமைஸ் பாடி ஆர்மர் காலி பண்ணிட்டாங்க. மோலோ ஃபுல். ஓகே, இந்த மிஷன் எனக்கு நல்லபடியாக முடிச்சாச்சு. இங்கே வழியில் போட்டு தள்ளுறதுக்கு இருந்தாங்க, ஜஸ்ட் மிஷனில் தப்பிச்ச மாதிரி தான் வந்தோம். இருந்தாலும் நல்லபடியாக முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து இன்னொரு மிஷனை பார்க்கலாம். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பாய் பாய்.